உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை இப்பொழுது நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24:5 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கீகரிப்பேன் என்று இந்த நாளில் கூட கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். அங்கீகரிக்கிறதுனா என்னது? நாம் ஏதாவது ஒரு நம்முடைய சஜஷன் ஒன்று சொல்கிறோன்னு வைங்க, அதை யாராவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அங்கீகரிச்சிட்டாங்க. என்னுடைய வேண்டுதலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம்ல, அதுதான் அது. அவங்க அக்செப்ட் பண்ணுறது தான் என்னது? அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார், அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்காக அங்கீகரிப்பாரா? அந்த வசனம் சொல்லப்படுகிறது, நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அப்படியானால் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் என்ன கிடைக்காது? நன்மை உண்டாகாது. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை இழந்திருக்கிறோமா? வேலை வாய்ப்பு காரியம் என்கிற நன்மையை இழந்திருக்கிறோமா? ஆரோக்கியம் என்ற நன்மையை இழந்திருக்கிறோமா? பொருளாதார செழிப்பு அல்லது நிறைவு என்கிற நன்மையை இழந்திருக்கிறோமா? எதிர்கால வாழ்க்கை என்கிற நன்மையை இழந்திருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, யாரெல்லாம் நன்மையை இழந்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நன்மை நமக்கு உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் அங்கீகரித்தால் மட்டுமே நன்மை உண்டாகும். வசனம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கீகரித்தால் நன்மை உண்டாகும். நன்மை உண்டாக வேண்டுமானால் அங்கீகரிக்கப்படணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும். அப்படின்னா கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். எம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டால், நம்மை அங்கீகரித்தால் நமக்கு நன்மை உண்டாகும். யாரை, யாருக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை, இந்த தேசத்திலிருந்து சிறைப்பட்டு அதாவது கைதியாக போனவர்களை. கைதியாக ஒரு இடத்துக்கு போவோமையானால் அங்கே நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு அங்கே விரும்பினதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டில் உலகத்தில் நடமாடுறது போல சமாதானமாக சந்தோஷமாக சிறைச்சாலையில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லா நன்மையும் இழந்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து, எல்லா காரியத்தையும் இழந்து தான் சிறையில் இருக்க வேண்டும். சிறைப்பட்டு போனால் அதுதான் அவர்களுக்கு அனுபவம், அதுதான் அவர்களுக்கு அந்த சிறைப்படுறதுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அதுதான். சிறைப்பட்டு போனவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, சிறைப்பட்ட நிலைமையில் இருந்து நன்மையை இழந்திருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நெருக்கப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நன்மையை இழந்து, ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சிறைப்பட்டு போன உங்களுக்கும் எனக்கும் நன்மை உண்டாக உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு சிறைப்பட்டு போனவர்களை யாரும் அங்கீகரிக்கிறது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படி தானே, அவர் தப்பு செய்து அல்லது ஒரு சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோமா? அவர் இவர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோமா?
சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல வசதியாக ஒரு இடத்துல நல்ல பெரிய பதவியில் ஒரு ஆள் வந்துட்டாருன்னா உடனே மச்சிடும், இன்னார் எனக்கு சொந்தம் அப்படின்னு இருப்போம். ஆனால் அதே ஒரு நபர் சிறைப்பட்டு போய் சிறை கைதியாக இருப்பாரே ஆனால் அவரை பார்த்து எனக்கு சொந்தக்காரன் நம்ம சொல்லவே மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன அவர்களை அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கப் போகிறார், உங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உலகம் உங்களுடைய செயல்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டா போதுமா? உலகம் நம்ம வெறுக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உலகம் நம்மை கைவிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடன் பிறந்தவர்கள், நம்பினவர்கள், நேசித்தவர்கள், நம்மோடு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் தூரமாக போகலாம், கவலைப்படாதுங்க. அவங்க அங்கீகரித்ததுனாலையோ அவங்க அங்கீகரிக்காதனாலேயோ நீங்களும் நானும் ஒன்றுலையும் குறைந்து போக போகிறதில்லை. அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நபர் உண்டுனா நம்முடைய ஆண்டவர். அவர் தான் சொல்லுகிறார், நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏசப்பாவை பிடிச்சு கொள்ளுங்க, ஏசப்பாவுக்கு உண்மையான பிள்ளையாக இருங்க, அவர் உங்களை அங்கீகரிப்பார். நீங்கள் சிறைப்பட்டு போனாலும், நீங்கள் தாழ்ந்து போனாலும், நீங்கள் குறைந்து போயிருந்தாலும் உங்களுக்கு நன்மை உண்டாக அவர் உங்களை அங்கீகரிக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட நான் அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா, நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. சிறைப்பட்டு போகப்பட்டவர்களை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் எந்த காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களோ, எந்த காரியங்களத்தில் நன்மையை இழந்திருக்கிறாங்களோ, ஆசீர்வாதங்களை இழந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு மீண்டும் அந்த நன்மை உண்டாக, அவர்களுக்கு மீண்டும் இந்த ஆசீர்வாதம் உண்டாக பிள்ளைகளை நீங்கள் அங்கீகரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, எல்லாரும் என்னை ஏற்றுக்கிடலையே, எல்லாரும் என்ன வெறுத்து தள்ளுறாங்களே, எனக்கு ஒன்றுமே நன்மையான காரியம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த விசேஷித்த வார்த்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் உடைந்து போய் நைந்து போய் ஆண்டவரே நொறுங்கி போய் வேதனையோடு கூட கண்ணீரோடு எனக்கு என்னை நீங்கள் அங்கீகரிக்கப்பாடு சொல்லி கேட்குறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக பிள்ளைகளை நீங்கள் அங்கீகரிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் வைக்கப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சாங்களோ, அந்தந்த இடங்களில் தலையை நீர் நிமிர பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். சிறைப்பட்டு போகப்பட்டவர்களை கர்த்தர் அவர்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிப்பார். காட் பிளஸ் யூ.